வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஓடிஐ தொடரில் விளையாடி வரும் இந்திய அணி முதல் ஓடிஐ போட்டியில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் தொடரில் சமநிலையில் உள்ளது. தவான் தலைமையில் விளையாடி வரும் இந்திய அணியில் சப்மன் கில், ருத்ராஜ், சர்துல் தாகூர் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற இந்த முதல் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சிக்கர் தவான் 97 ரன்களும் சப்மன் கில் 64 ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் 54 ரன்களும் எடுக்க, அதன் விளைவாக இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 308 ரன்கள் எடுத்தது. அதன் பிறகு அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியோ சிறப்பாக விளையாடி கடைசி ஓவர் வரை வர, ஆனால் கடைசி ஓவரை வீசிய முகமது சிராஜின் சிறப்பான பந்து வீச்சால் வெறும் 3 ரன்கள் வித்தியாசத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. மேலும் இந்திய அணி தரப்பில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இப்படி சர்வதேச ஓடிஐ போட்டியில் தவான் தலைமையில் ஒரு அணி விளையாடி வந்தாலும் அந்த பக்கமோ ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக், அஸ்வின், புவனேஸ்வர் குமார், ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் சிலரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான உள்ளூர் கவுண்டி மேட்சில் விளையாடி வருகிறார்கள். T20 உலகக்கோப்பை தொடரை முன்னிட்டு சீனியர் வீரர்கள், ஜூனியர் வீரர்கள் என இப்படி அனைவரும் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் இப்படி சரியாக பயன்படுத்த ICC அவர்களுக்கான அட்டவணைகளை தொடர்ச்சியாக கட்டமைத்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் விளையாடிய கவுண்டி மேட்ச் ஒன்றில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களோடு கலந்து விளையாடிய இந்திய அணியில் பார்படாஸ் அணிக்காக களமிறங்கிய ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் தினேஷ் கார்த்தியும் இடம்பெற்றிருந்தார். இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பார்படாஸ் அணியில் ரோஹித் சர்மா 4வது வீரராக களமிறங்கியிருந்தார். அதிலும் இவரோடு 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தினேஷ் கார்த்தியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து எதிரணியான ஜமைக்கா அணியை வரலாறு காணாத அளவுக்கு அடித்து துவைத்துவிட்டனர். வழக்கமாக இதுபோன்ற கவுண்டி மேட்சுகளில் சர்வதேச வீரர்கள் இடம்பெறும்போது சிக்சர்கள், ரன்களின் இலக்குகள் என்று அனைத்துமே அதிக அளவில் இருக்கும். ஏனென்றால் இதுபோன்ற மேட்சுகளில் வந்தா வருது போனா போதுன்னு சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுவதே சர்வதேச வீரர்களின் வழக்கம். அப்படித்தான் இந்த போட்டியிலும் நம்ம TKவும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 390 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து, அது மட்டுமில்லாமல் இவர்களின் அணியின் ஸ்கோர் 601 ரன்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவின் அணியே 211 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்க, இப்படியான லோக்கல் மேட்சுகளில் அதிரடி காட்டும் இந்திய அணி வீரர்களின் இந்த பயிற்சி ஆட்டங்கள் சர்வதேச போட்டிகளுக்கு பயனளிக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.